இந்த விஷயத்துல சந்தர்ப்பமும் சாட்சியங்களும் உங்களுக்கு எதிராகவே இருக்கு. சோ உங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இப்ப இருக்கிறேன். என்னக்கா வந்தோடனே யூனிஃபார்ம் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க, இன்னைக்கு இங்கேயே உட்காந்துட்டீங்க, என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? காஃபி வேணும்னா போட்டு தட்டுமாக்கா? என்னக்கா நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பதில். அக்கா என்னக்கா என்னக்கா கையில கட்டு, என்னாச்சு? ஒண்ணு இல்ல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க. ஓ, ஜீப்ல ஏதோ ஒரு கம்பி நீட்டிட்டு இருந்துச்சு, அது வெட்டிருச்சு, அவ்வளவுதான். பாத்து போக கூடாதா? பாத்து போயிருந்தா இப்படி கட்டா இருக்குமா? பாக்காததுனால தான் இப்படி ஆச்சு. ரொம்ப படுத்தாத நீ என்ன? ஏங்கா எம்எல்ஏ இப்படி எரிஞ்சு விழுறீங்க? அக்கா நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க, என்னாச்சுக்கா? நான் சொன்ன கொஞ்சம் கேக்குறியா? விட்டுட்டு போயேன். ஹலோ ரேகா. இல்ல நான் பவித்ரா பேசுறேன். ஓ சாரி, நான் பிரசன்னா பேசுறேன். சொல்லுங்க. இல்ல அவங்க சஸ்பெண்ட் ஆயிட்டாங்கங்கிற விஷயம் நான் இப்போதான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்றீங்க? I'm sorry. உங்ககிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லியா? கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட சொன்னா நீங்க டென்ஷன் ஆடுவீங்களோன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். எதுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க? அக்கா இதுக்கு மேல நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்காதீங்க. பிரசன்னா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீதி நேர்மை நியாயம் தான் முக்கியம்னு ராத்திரி பகல ஓடி ஓடி உழைச்சிங்களே, அதுக்கு கிடைச்ச பரிச பாத்தீங்களா? இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பண்ணவங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்வீங்களே, இப்ப என்னாச்சு? இப்ப நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கக்கா? உங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க? கொலைக்காரன்னு தெரிஞ்சதும் தங்கச்சின்னு கூட பாக்காம என் புருஷனை ஜெயில போட்டீங்க. வசந்திய கல்யாணம் பண்ணிக்க போறவன் தீவிரவாதின்னு தெரிஞ்ச உடனே அவனை சுட்டு கொன்னீங்க. எதுக்கு? நீதி நேர்மைய காப்பாத்தணும், நீங்க ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்கணும்ங்கிறதுக்காக தானக்கா? இன்னைக்கு பாத்தீங்களா இந்த நஞ்சு கெட்ட டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? வேண்டாக்கா, இனிமே இந்த போலீஸ் உத்தியோகம் உங்களுக்கு வேண்டாம். அதனால நீங்க படுற அவஸ்தையும் வேண்டாக்கா, இதெல்லாம் விட்டுடுங்க. பவித்ரா, என்னால அதை அவ்வளவு சுலபமா விட்டுற முடியாது. இந்த யூனிஃபார்முக்கு சின்சியரா இருக்கணும்ன்றதுக்காக நான் பட்ட வலி வேதனை ரணம் அதெல்லாம் எனக்கு தான் தெரியும். இப்ப நான் விட்டுட்டேன்னா அப்ப அவங்க சஸ்பெண்ட் பண்ணது கரெக்ட்ன்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ப்ரூவ் பண்ணுவேன். நான் ப்ரூவ் பண்ணிட்டு நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிடுறேன். அப்புறம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? சி, வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆச்சுன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். இது ஒரு தடுமாற்றம் தான், ஆனா என்ன நிறுத்த முடியாது. அடுத்த செகண்டே நான் ஓட ஆரம்பிச்சிருவேன்.
பவித்ரா, மீனுக்கு எரை போட்டதெல்லாம் போதுமா? இது பார், டிஃபன் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. அம்மா, அக்கா வரட்டும்மா. இங்க பாரு, டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, வேளை வேளைக்கு ஒழுங்கா சாப்பிட சொல்லிருக்காரா இல்லையா, வந்து சாப்பிடு. அம்மா, அக்கா வந்தது நானும் அக்காவும் சேர்ந்து சாப்பிடுறோமே. அவ ஜாக்கிங் போயிட்டு வழக்கமா 7:30 வந்துடுவா, இன்னைக்கு பாரு 9 மணிக்கு மேல ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். வழியில யார பார்த்தாலும் என்னவோ பேசிக்கிட்டே நின்னுருப்பா. அம்மா, அக்கா யார்கிட்டயும் வளவளன்னு பேசிட்டு நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன ஹாஸ்பிடல் கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்க. அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்துருக்கணும்ல, எங்க ஆளை காணோமே. ஐயோ, சரி புலம்பாதீங்க, நான் அக்காவுக்கு போன் பண்ணி பாக்குறேன். போன் பண்ணி பாரு. எனக்கு எப்பவும் டென்ஷன் குடுத்துட்டே இருப்பா. போன் எடுக்கலல. ஐயோ அம்மா, இப்பதான் டயலே பண்றேன். பண்ணு பண்ணு. அக்கா என்ன சின்ன குழந்தை, என்ன ரிங் ஆகுதா, எடுக்கலையா? நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டேன், அவ எடுக்க மாட்டா, இதே வேலைதான் அவளுக்கு. அக்கா டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ, அவங்க என்ன சின்ன குழந்தையா, சும்மா வரல வரல. அக்கா போனே எடுக்கலம்மா, இப்பதாம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா டியூட்டில இருக்கும் போதே அவங்கள ஜெயில வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க, இப்ப அவங்க சஸ்பென்ஷன்ல வேற இருக்காங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, நம்ம போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? சொல்லுமா, போன் பண்ணலாமா? இரு, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ தம்பி, நான் ரேகா அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. அது ரேகாவை காணும்பா. காணுமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, வழக்கமா அவ காலையில ஜாக்கிங் போனா 7:30 திரும்பி வந்துருவா. இன்னைக்கு என்னடானா 10:30 ஆகி அவ இன்னும் திரும்பி வரலப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவ்வளவுதானே, அதுக்கேமா கவலைப்படுறீங்க, வந்துருவாங்கம்மா. இல்லப்பா, போன் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டேங்கிறா. ஜெயில வேற அவ்வளவு பிரச்சனையாச்சா? இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அம்மா அம்மா அம்மா, ஏமா அழுதுங்க? சரி, நீங்க முதல்ல அழாம இருங்க, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பாருப்பா தம்பி. நான் பாத்துக்கிறேன்மா, கவலைப்படாம இருங்க. பாருப்பா.